பிச்சைக்காரனா? ரொம்ப நேரமா தின்னு இருக்கா இவன் வேற? ஓகே ஓகே. ஹலோ சார், நான் லொக்கேஷன் வந்துட்டேன். நீங்கள் அட்ரஸ் கூட சரியாக மென்ஷன் பண்ணல. இங்கே சீட்டில் வேறு யாரும் இல்லை. இங்கே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் அவங்ககிட்ட கரெக்டாக கேட்டு வந்துடுறேன். பிச்சைக்காரன்டா அட்ரஸ் கேட்பியா? ஆ, ஆர்டர் பண்ணதே பிச்சைக்காரன்டா. ஆ எப்படி நீயா? ஏன் நான் ஆர்டர் பண்ணக்கூடாதா? ஃபுட்டை கொடுத்துட்டு போனா என் சிப்ஸை. கேஷ் ஆன் டெலிவரி தான், இந்த ஒருவா ரெண்டு ரூபா சில்லறையெல்லாம் கொடுக்காதீங்க. ஒருவா ரெண்டு ரூபா சில்லறையா? ஏய், ஐ ஹாவ் ஓன்லி கார்ட், ஒன்று டெபிட் கார்டு, ஒன்று கிரெடிட் கார்டு. மெஷின் இருக்குதா உன்ட்ட? இல்லை. ஏண்டா, போ போ, ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துன்னு ரிட்டன் அந்த கார்டை கொடுத்துன்னு போ. ஓகே, சரி போகிறேன். ஏடிஎம் பாஸ்வேர்டை சொல்லு. இரு, ஃபிங்கர் பிரிண்ட் ஓபன் பண்ணி தரேன். இந்தா ஐபோனா? ஆமாம். அதுவும் 6S? ஆமாண்டா, ஐஃபோன் 6S. என்னதா, எப்படா இதெல்லாம் வாங்கின? ஏன்டா நீ வேற, நானே செம்ம கார்டில் உட்காந்துருக்கிறேன். ஏன் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வந்துச்சே ஐஃபோனு எக்ஸஸ் மேக்ஸு, அத்தை வாங்கிட்டான். செம்ம கண்டா இருக்கு. நான் வாங்க மூட்டுருவான்னு அண்ணன். இதோப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10,000 போகணும். போயிட்டு பிச்சை எடுத்துன்னு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுவான்ல. எப்பா சாமி, இதுக்கு மேலே நீ சொல்கிறத கேட்குற சக்தி எனக்கு கிடையாது. நீ நல்லா சாப்பிட்டு 4 தடவை பிச்சை எடுத்து நீ சொன்ன ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸை வாங்கி என் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றிக்கோ. உன் காசை கூட நானே கட்டிடுறேன். டேய், நான் கிளம்புறேன். டேய், காசு வாங்கிட்டு போடா. டேய் டேய், இரு, அட உழைச்ச காசு வாங்கிட்டு போடா. அட போடா, கிறுக்கு போயில. விளையாடப்பா, என்னை இந்த ஃபிகரோட சேர்த்து வச்சுட்டா உனக்கு 108 தாங்க உடைக்கிறேன். பேபி, நாளுக்கு அப்புறம் கோயில் வந்திருக்கோம், செல்ஃபி எடுக்கலாமா? இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். பேசுற நான் பிச்சர் எடுக்கிறத தாண்டி நீ செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. இது என் பிஸ்னஸ் பிளேஸ், ஒழுங்கா ஓடிடு. ஏய், என் ஆளை வாடி போடுன்னு உனக்கு அவ்வளோதான்? ஏண்டா பாண்டா கரடி, ஏதோ வாடி போடின்னு சொன்னதுக்கே அவ்வளோ கோவப்படுற? நீ ஏசல் ஹேனி தானே? இவளை நான் வழக்கமா வாச்சிடலாம், போச்சிடலாம், வார்த்தங்க போத்தங்க தாண்டா கூப்பிடுவேன். போடா பேபி, அவன் போய் சொல்றான். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயய்யய்யய்யய்யா, என்ன உனக்கு யாருனே தெரியலையா? தெரியல. நல்லா ஜூம் பண்ணி பாரு. இன்னும் ஜூம். இப்ப பாரு போஸ். எப்படி பேபி, அவன் யாரு? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட். இப்ப நான் தான் ட்ரெண்ட். மச்சான், வந்ததுக்கு 10 வீடியோ எடுத்துட்டோம். இன்ஸ்டாகிராமில் போட்டு மாஸ் பண்ணுறோம். சார் 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 சார், 10 ரூபா பிச்சை போட்டு சார் 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 சார். வண்டி நீத்தி பிச்சை கேட்குற, போடா. இவ்வளோ பெரிய மாலேருந்து வர ஒரு 10 ரூபா பிச்சை கிட்ட ரொம்ப பண்ணுறிய. இவ்வளோ பெரிய மாலில் கார்டு தான் யூஸ் பண்ணும், சேஞ்செலாம் இல்லை. கிளம்பு கிளம்பு. சரி, அப்போ ஆன்லைனில் போட்டுவிட்டு போ. கூகுள் பே, பேடிஎம், யூபிஎம் எதில் இருக்குது? ஃபோன்பே இதில் போட்டுவிடு சார். எல்லாம் இருக்குது, ஃபோனில் நெட்டு இல்லை. 1 2 3 4 5 போடும். 4 5ஆ? எதுக்கு? வைஃபை நம்பர் ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கேன் சார், ஆன்லேயே தான் இருக்கும். போட்டுக்கோங்க சார். சார், நீங்களும் போட்டுக்கோங்க. யாராவது பிச்சை போடுறா? டே, என்ன தலையை குடிஞ்சிட்டான்? பண்ணி விட்றா, கேட்குறாருல. காசு இல்லை பிரதர்,
காசு இல்லையா? காசும் இல்லை, மாலு, பைக்கு. ஓ, இந்த மாலுக்கு வந்து டிக்டாக் பண்ணுவாங்களே, அந்த குரூப் ஆடா நீங்கள்? ஏன் டிக்டாக் நீங்கள் பார்த்தது இல்லையே? இல்லையே. பீப்புள் கால் மீ பிகர், போட்டு பாரு. பையன் உயிரோட இல்லையா? பையன்லாம் குடும்பத்தோடு நல்லா இருக்கான்ப்பா. எங்களை தான்ப்பா கையை விட்டுட்டான். எங்களுக்கு அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும்ப்பா. நம்மளை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அவங்கள, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொன்னோம், அவன் எங்கே போகிறதுனே தெரியாமல் ரோட்டில் தூங்கி கோவிலில் பிச்சை எடுத்து சாப்பிட்றத பார்க்குறப்ப எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுங்களா? நம்ம எல்லாருமே நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிறது நம்மளோட கடமைங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க முகத்தில் சந்தோஷத்தை வர வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் முகத்தில் சந்தோஷம் மட்டும்தாங்க வரும்.